இப்போ எங்க பார்த்தாலும் எமர்ஜிங் டிபார்ட்மெண்ட் சொல்லிட்டு ரோபோட்டிக்ஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அந்த டிபார்ட்மெண்ட் பத்தி இன்னும் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணுங்க சார் ப்ளீஸ். ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிறது காம்பினேஷன் ஆஃப் 3 டிபார்ட்மெண்ட்ஸ், வி கேன் சே இட் ஆஸ் ஏ மல்டி டிசிப்ளினரி ஸ்ட்ரீம் ப்ரோக்ராம். அப்போ இதுல என்னென்ன படிப்பாங்கன்னா, தே வில் ஸ்டடி அபவுட் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங்கும் படிப்பாங்க, எலக்ட்ரானிக்ஸும் படிப்பாங்க, கம்யூனிகேஷனும் படிப்பாங்க, அது இல்லாமல் மெக்கானிக்கல் கொஞ்சம் உள்ளுக்குள்ள வரும். இந்த ரோபோட்டிக்ஸ் துறை அப்படிங்கிறது இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறப்போ இது வந்து ரொம்ப முக்கியமான துறையா இருக்க போகுது. அதே போல மேன் பவர், எஃபெக்டிவ் மேன் பவர் அப்படிங்கிற இருக்கக்கூடிய விஷயத்துல வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிறது அங்க பார்க்க வேலை பார்க்கக்கூடிய ஆட்கள் எவ்வளவு எஃபிஷியண்டா இருக்கிறாங்க அதை பொறுத்து தான் அந்த பிஸ்னஸ் வந்து வளர்றதும் கீழே போறது இருக்கு, எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி. அப்போ நாம இந்த ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற ஃபீல்டு வந்து ஆட்டோமேஷனுக்கு சொந்தமான ஒரு ஃபீல்டு, எந்த ஃபீல்டா இருந்தாலும் சரி, ஈவன் அக்ரிகல்ச்சர் ஃபீல்டில் வந்து மருந்து தெளிக்கக்கூடிய வேலையிலிருந்து, ஆர்கிடெக்சர் ஃபீல்டில் வந்து ஆர்கிடெக்ட் பண்ணுற வேலையிலிருந்து, டிசைன் ஃபீல்டு, என்ஜினியரிங் ஃபீல்டு, ஈவன் வந்து மரைன் இன்ஜினியரிங் ஃபீல்டு, மெடிக்கல் ஃபீல்டு, ஈவன் பேராமெடிக்கல் ஃபீல்டு, வெட்டினரி சயின்ஸ் ஃபீல்டு, மியூசிக் ஃபீல்டு, எல்லாத்துலேயும் வந்து இந்த ஆட்டோமேஷன், அதாவது ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் அப்படிங்கிறது வந்து கட்டாயமாக ஒரு மிக பங்களிப்பை இன் ஃபியூச்சரில் கொடுக்க போகுது. இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு ரெண்டு பேர் உண்டு, ஒன்று மல்டி டிசிப்ளினரி டிபார்ட்மெண்ட், இன்னொன்று ஃபியூச்சரிஸ்டிக் டிபார்ட்மெண்ட். ஸோ கட்டாயமாக இதை படிக்கிறப்போ, இப்போ வந்து எனக்கு கோடிங் மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னாலாம் இன் ஃபியூச்சரில் வந்து எடுத்துக்க மாட்டாங்க. எனக்கு மெக்கானிக்கல் தெரியும், எலக்ட்ரானிக்ஸும் தெரியும், கோடிங்கும் தெரியும்னா யூ வில் பி த ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபார் த கம்பெனிஸ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் மெயின் என்ஜினியரிங்கை ஃபுல்லாக இவர்களுக்கு நாலேஜ் வர்றதுனால இவர்களுக்கு ஃபியூச்சர் ரொம்ப நல்லா இருக்க போகுது. ரோபோட்டிக்ஸ் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, அதாவது வந்து பிஜியில் படிக்கிறது தான், யூஜியில் வந்து மெக்கானிக்கல் படிச்சுக்கணும், இசிஇ படிச்சுக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் இப்போ இல்லை. ஆக்சுவலாக என்ஜினியரிங் அப்படிங்கிற ப்ராப்ளம் சால்வர்ஸுக்கு வந்து இப்போ ரோபோட்டிக்ஸ் அப்படிங்கிற விஷயம் வந்து முக்கியமாக தெரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால இது வந்து மெயின் ஸ்ட்ரீமாக இன் ஃபியூச்சரில் வளரப்போகுது. பிகாஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆர் மோர் அப்படிங்கிறனால மிக பிரபாண்டமான வாய்ப்பு ரோபோட்டிக்ஸ்க்கு இருக்குது ஃபியூச்சரில்.